ஹலோ கைஸ், நம்ம மூணு சூப்பர் கிங்ஸ். சாரி, இப்போதைக்கு ரெண்டு, கூடிய சீக்கிரத்தில் மூணாக சான்ஸ் இருக்கு. ஸோ இவங்க மூணு பேருமே ஒரே மேட்ச்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த மேட்ச்ல இது நடந்துச்சு அண்ட் மூணு பேருமே என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அப்போ லைக்கை போட்டுருங்க, வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி கைஸ், ஒரே மேட்ச்ல இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னல, ஸோ அது எந்த மேட்ச் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இப்போ இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஓடிஐ சீரிஸ் நடந்துகிட்டு வருது. ஸோ நேற்று நடந்த மேட்ச்ல மலை வந்து மேட்சை வந்து 29 ஓவர்ஸாக ரெடியூஸ் பண்ணி ஆடி இருக்காங்க. ஆனால் மொத்தமாக 29 ஓவர்ஸ் எந்த டீமுமே விளாடல. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வந்து அது ஈஸியாக அடிச்சிருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா அவங்க ரொம்ப மொக்கையாக ஆல் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த மேட்ச்ல நம்மளோட மூணு சூப்பர் கிங்ஸும் வேற லெவல் ஆடி இருக்காங்க. சொல்ல போனால் இந்த மேட்சுக்கு மேன் ஆஃப் த மேட்சே நம்ம சாம் கரன் தான். ஸோ அப்படி என்னெல்லாம் பண்ணாங்க நம்ம சூப்பர் கிங்ஸ் அப்படின்றத பாத்திரலாம் வாங்க. சரி கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பட்டாசு பிரிட்டோரியஸ் என்ன பண்ணார் அப்படின்றத பாத்திரலாம். ஸோ நம்ம பிரிட்டோரியஸ் வந்து 6 ஓவர் போட்டு 36 ரன் மட்டும் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆல்ரெடி கன்ஃபியூஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு, பிகாஸ் ஆடம் மில்னே நம்மளுக்கு வேணும்னா ஏதாவது ஒரு ஃபாரினரை ட்ராப் பண்ணி ஆகணும், இன்னும் நம்ம சாம் கரன் எடுக்கணும்னா இன்னொரு ஃபாரினரை ட்ராப் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் போது இப்போ பிரிட்டோரியஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இவரை வந்து இந்த லிஸ்ட்ல இருந்து சேஃப் கார்ட் பண்ணிக்குவாருன்னு தான் நினைக்கிறேன். பிரிட்டோரியஸ் உங்க டீம்ல இருந்து நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம அலிபை. ஸோ அலிபை வந்து இங்கிலாந்துக்கு ஆடி இருக்காரு. ஸோ அலிபை என்ன பண்ணிருக்காரு அந்த மேட்ச்ல அப்படின்றதையும் பாத்திரலாம். 4.4 ஓவர்ஸ் போட்டு வெறும் 22 ரன் மட்டும் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச்ல இங்கிலாந்து பவுலிங் லைனப்ல ஸ்பின்னரா பெஸ்ட் எக்கனாமி வச்சிருக்கிறது இவர் தான். எனக்கு தெரிஞ்ச அலிபை எல்லாம் சிஎஸ்கே டிராப் பண்ற ஐடியாலே இருக்க மாட்டாங்க, பிகாஸ் ஃபேஃப் வேணா எங்களுக்கு அலிபை போதும் அப்படின்னு எடுத்துட்டு வந்தாங்க. ஏனே இல்லாமே அதை செஞ்சிருப்பாங்க. ஸோ ஃபியூச்சருக்கு கண்டிப்பா அலிபை தேவைன்னு அப்பயே முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் த மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட், நம்ம மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரே சாம் கரன், அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங்ல இங்கிலாந்துக்கு குரூஷியலான ஒரு 35 ரன் எடுத்துட்டு வந்திருக்காரு வெறும் 18 பால்ல. சோ அதுல 2-4, 3-6 அடங்கும், 194 ஸ்ட்ரைக் ரேட்ல. அப்ப சாமோட பேட்டிங் ஃபார்மை நீங்களே பாத்துக்கோங்க. அண்ட் பவுலிங்ல 2 ஓவர் போட்டு வெறும் 5 ரன் மட்டும் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு 2.5 எக்கனாமியில. ஸோ அந்த இன்ஜுரியிலேருந்து ரிக்கவர் ஆகிட்டு அப்புறமே சாம் வந்து செம ஃபார்மில் இருக்காரு. சாம் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு நிறைய பேர் நிறைய காசுக்கு அவருக்கு போய் நம்மளால வாங்க முடியாம ஆயிருமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதானே தெரியல. சரி கை, சாம் கரனை வாங்க நீங்க யாரை டிராப் பண்ணுவீங்க நம்ம ஸ்குவாட்ல இருந்து? ஏன்னா ரெண்டு ஃபாரினர் சொல்லுங்க. அண்ட் ஓகே கைஸ், இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.